கல்வி ஒரு தனி மனிதனோடு பிறந்து அவனது வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வருகின்றது. வாழ்நாளின் இறுதி காலம் வரை ஒரு மனிதன் கற்றுக்கொள்வதை நிறுத்துவதில்லை. 1816 பினாங்கு மாநிலத்தில் முதலாவது தமிழ் பள்ளி தொடங்கப்பட்டதன் வழி மலேசியாவில் தமிழ் பள்ளிகளின் வரலாறு தொடங்கியது. ரப்பர் தோட்டங்கள் நாடு முழுவதும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டதால் அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் பள்ளிகள் தேவை என்பதை பிரிட்டிஷ் அரசாங்கம் உணர்ந்தது. 1957 தமிழ்நாட்டை போலவே நம் நாட்டிலும் அரசாங்கத்தின் உதவியோடு 888 தமிழ் பள்ளிகள் செயற்பட்டு கொண்டிருந்தன. மலேசிய விடுதலைக்கு பிறகு கல்வி திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. அதே வேளையில் தோட்டப்புறங்களில் இருந்தும் அதிகமான தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். இவையே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பள்ளிகள் மூடப்படுவதற்கு காரணமாக அமைந்தன. 2011 கணக்கெடுப்பின்படி நாடு முழுவதும் 523 தமிழ் பள்ளிகள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன. ஏறக்குறைய 102,642 மாணவர்கள் இங்கு தமது தொடக்க கல்வியை தொடர்கின்றனர். 1999 யுபிஎஸ்ஆர் தேர்வில் அனைத்து பாடங்களிலும் ஏலியே பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 45 இருந்த வேளையில் கடந்த 2011 1191 தமிழ் பள்ளி மாணவர்கள் ஏலியே பெற்று சாதனை படைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சாதனையானது தமிழ் பள்ளி மாணவர்களின் திறமையை அனைவரும் அறியும் வண்ணம் நிறுவியுள்ளது. இம்மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கினாலும் உலக ரீதியில் போட்டியிடுவதற்கான சரியான வழிகளை அவர்களுக்கு புகட்ட வேண்டியது அவசியமாகிறது. தமிழ் பள்ளிகள் அடிப்படை தேவைகளில் பின்தங்கியுள்ளன எனும் பொதுப்படையான கருத்து பலருக்கு இருந்து வருகின்றது. ஆனால் இன்றைய நிலையில் நமது நாட்டில் பல தமிழ் பள்ளிகள் மிகச்சிறந்த அடிப்படை வசதிகளுடன் முன்னேற்றகரமான கற்றல் கற்பித்தலுக்குரிய சூழலுடன் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தற்போதைய சூழ்நிலையில் நாட்டிலுள்ள பல தமிழ் பள்ளிகள் மாணவர்கள், ஆசிரியர்கள், தரம், வெளிப்புற தோற்றம் என அனைத்திலும் அளப்பரிய வளர்ச்சியை கண்டு வருகின்றன என்றால் அது மிகையாகாது. இருப்பினும் 2011 செயல்பட்டு வரும் 523 தமிழ் பள்ளிகளில் 129 பள்ளிகள் அடிப்படை வசதிகள் குறைந்த பள்ளிகளாக அடையாளம் காணப்பட்டன. 750 மேற்பட்ட பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் பற்றாக்குறையும் நிலவியது. ஆயினும் தற்போதைய அரசாங்கம் சமுதாயத்திற்கு அழுத்தம் தரும் இது போன்ற சிக்கல்களை களைவதில் முனைப்பு காட்டி வருகின்றது. தமிழ் அறவாரியம் தமிழ் பள்ளிகளில் நிலவி வரும் குறைபாடுகளை நீக்கி வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்லும் ஒரு பாலமாக செயல்படுவதற்காக நிறுவப்பட்டது. தமிழ் பள்ளி மாணவர்களை கல்வி நிலையில் உயர்த்துவதன் வழி சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் சவாலில் தமிழ் அறவாரியம் தன்னையும் இணைத்து கொண்டுள்ளது. சுயேட்சையான லாபத்தை எதிர்பார்க்காத இந்த அமைப்பு தொடக்கநிலை தமிழ் கல்விக்கு முன்னுரிமை அளித்து ஆய்வு மேம்பாட்டு நடவடிக்கைகளின் வழி சமுதாயத்திற்கு தோள் கொடுக்க முன்வந்துள்ளது. தமிழ் பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்தும் நோக்கில் தமிழ் அறவாரியம் பிற அறவாரியங்களோடும் பிற அரசியல் சார்ந்த அமைப்புகளோடும் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றது. தமிழ் பள்ளி மாணவர்களை முன்னேற்றவும் மேம்பாடடைய செய்யவும் பல சிறந்த வாய்ப்புகளுடன் தமிழ் அறவாரியம் செயல்பட்டு வருகின்றது. கடந்த 8 காலமாக தமிழ் அறவாரியம் ஒரு பரிமாண வளர்ச்சியை கண்டுள்ளது. முன்பு போல் இல்லாமல் முன்பு நாங்கள் வந்து தமிழ் பள்ளிகளிடையே நிறைய பயிற்சிகளையும் மற்றும் பட்டறைகளையும் நடத்தி வந்தோம். ஆனால் இப்போது வந்து தமிழ் மொழியை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தமிழ் மொழியை ஒரு நிலைக்கு கொண்டு வரும் என்ற அடிப்படையில் இப்போது எங்களுடைய நோக்கங்களை மாற்றி அமைத்திருக்கணும். அதாவது முதல் நோக்கம் தமிழ் மொழியை பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மொழியாக கொண்டு வருவது. 2 தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் மொழியை ஒரு முக்கிய அங்கமாக கொண்டு வருவது. 3 சமூக இயக்கங்கள் அனைத்தும் தமிழ் பள்ளியின் மேல் ஒரு அக்கறை கொண்டு அதை மேலும் மென்மேலும் சிறப்பாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பதற்கு தமிழ் அறவாரியம் உறுதுணையாக இருக்கும். தமிழ் பள்ளிகளில் பாலர் பள்ளிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை தமிழ் அறவாரியம் நன்கு உணர்ந்துள்ளது. 2007 நாட்டிலுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 தமிழ் பள்ளிகளில் இந்த புதிய முயற்சி வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் பிள்ளைகளை தொடக்கப் பள்ளிக்கு செல்ல எல்லா வழிகளிலும் தயார்படுத்துகின்றது. கல்வி வாய்ப்புகளின் திறவுகோலாகும். தமிழ் அறவாரியம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும் திறவுகோலாக விளங்குகின்றது. தமிழ் அறவாரியம் ஒவ்வொரு மாணவரின் சாதனையிலும் உள்ள வெளிச்சத்திற்கு வண்ணம் சேர்க்க உதவும்.
தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் பள்ளி வாரியம் இன்றியமையாதது. மலேசிய கல்விச் சட்டத்தின் வழி எல்லா தேசிய வகை பள்ளிகளும் பள்ளி வாரியம் கொண்டிருப்பது அவசியமாகும். ஆனால் தமிழ் பள்ளிகள் வாரியத்தை கொண்டிருக்கவில்லை. அப்படியே இருந்தாலும் உருவாக்கப்பட்ட வாரியம் செயல்படாமல் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ் அறவாரியம் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் பள்ளிகளில் வாரியம் அமைத்து வாரிய உறுப்பினர்களுக்கு தலைமைத்துவ நிர்வாக பயிற்சிகளை வழங்குவதில் முனைப்பு காட்டி வருகின்றது. பள்ளியின் நிலம், கட்டடம் மற்றும் இதர வசதிகளை திட்டமிட்டு செயற்படுத்தவும் நிர்வகிக்கவும் உரிமை பெற்ற ஒரே அரசு சாரா குழு பள்ளி வாரியமே ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ தமிழ் பள்ளிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒரு மூன்று முக்கியமான அமைப்புகள் இந்த தமிழ் பள்ளி வளர்ச்சிக்கு மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் எல்லாத்துக்கும் வந்துட்டு உறுதுணையாக இருக்கின்றது. முதலாவதாக நம்ம சொன்னோம்னா பெற்றோர் ஆசிரியர் சங்கம். இது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக வந்து இந்த நாட்டில் இருக்கின்ற 523 தமிழ் பள்ளிகளில் எல்லா பள்ளிகள்லேயும் இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்கிறதாக நம்ம ஒரு பொருள் கொள்ளலாம். ரெண்டாவதாக இந்த பள்ளியில் படித்து போன முன்னாள் மாணவர்கள் வந்துட்டு அவர்கள் ஒருங்கிணைக்க நெட்வொர்க்கிங் ஒன்று செய்கிறதுக்காக அந்த முன்னாள் மாணவர் சங்கத்தையும் ஏற்படுத்தி செயல்படுவார்கள். ஆனால் இது இந்த பள்ளிக்கு வந்து வளர்ச்சிக்கும் இந்த பள்ளியின் நீண்ட கால நிலத்தன்மைக்கும் மற்ற கட்டடம் மற்ற பொறுப்புகள்லாம் வந்து முக்கியமாக வகிக்கக்கூடியது இந்த பள்ளி மேலாளர்வார்கள். இப்போ இந்த நாட்டில் இருக்கின்ற 523 பள்ளிகளில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த பள்ளி மேலாளர் வாரியம் இருக்குன்னா, இந்த பள்ளி வாரியம் என்றது வந்து இந்த பள்ளிக்கான நிரந்தரமான நிலம் கிடைக்குமா, அதுக்கு அந்த நிலத்துக்கு வந்து அரசாங்கத்தில் நாம் வந்து மனு செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். ரெண்டாவது வந்துட்டு அரசாங்கம் நிலங்கள் ஒதுக்கீடு செய்து இந்த பள்ளிக்கு பள்ளிகளுக்கு வந்து இப்போ அரசாங்கம் 3 ஏக்கர் நிலம் ஒரு 6 ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கப்பட்ட நிலம் யார் பேரில் பதிவாகும்? பிஐபிஜி பேரில் பதிவாக முடியாது. அந்த சம்பந்தப்பட்ட பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் பேரில் பதிவாக முடியாது. அந்த முன்னாள் மாணவர் சங்கத்திலையும் பதிவாக முடியாது. இதற்குத்தான் தேவை ஒரு வாரியம். ஆக கொடுக்கப்பட்ட அல்லது வாங்கப்பட்ட அல்ல பெறப்பட்ட நிலங்களை முறையாக பதிவு செய்து அதை வந்து ஒரு சமுதாய சொத்தாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த பள்ளியில் பள்ளி மேலாளர் வாரியம் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ் பள்ளிகளில் காலத்திற்கேற்ப தலைமைத்துவ அணுகுமுறைகள், நிர்வாகத்திறன் மாணவர்களின் வெற்றியையும் பள்ளியின் வளர்ச்சியையும் உறுதி செய்யும். இதனை கருத்தில் கொண்டு தலைமை ஆசிரியர்கள் மற்றும் துணை தலைமை ஆசிரியர்களுக்கான பணித்திறன் மேம்பாட்டு பட்டறையை தமிழர வாரியம் தொடர்ந்து நடத்தி வருகின்றது. இப்பயிற்சி 3 முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. 2015 தமிழ் பள்ளிகளின் தரத்தை மற்ற மொழி பள்ளிகளுக்கு இணையாக கொண்டு வருதல், தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் துணை தலைமை ஆசிரியர்களின் தலைமைத்துவ நிர்வாகத்திறனை உயர்த்துதல், தமிழ் பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளின் தரத்தை உயர்த்துதல், கல்வி மற்றும் பள்ளி நிர்வாகம், கட்டமைப்பு, வியூக திட்டம் ஆகிய முக்கிய பிரிவுகளை அடையாளம் கண்டு அதன் வழி பணித்திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மெருகூட்டி அவற்றை மையப்படுத்தி பயிற்சி பட்டறைகளை திறன்மிக்க கல்வி மாணவர்களின் உதவியோடு தமிழ் அறவாரியம் நடத்தி வருகின்றது. மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்கு மட்டுமின்றி பெற்றோர்களின் பங்கும் அதிமுக்கியமானதாகும். இதை உணர்ந்த அமெரிக்க கல்வி ஆய்வாளர்கள் பாஸ் என்கிற பெற்றோரியல் திட்டத்தை அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தி கல்வியில் பின்தங்கிய மாணவர்களிடம் புரட்சிகரமான மாற்றத்தை கண்டார்கள். இதை கருத்தில் கொண்டு தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ் அறவாரியம் இத்திட்டத்தை 2009 முதல் தமிழ் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி வருகின்றது. இப்பெற்றோரியல் திட்டத்தில் பெற்றோர்கள் கலந்து கொள்வதால் வீட்டிற்கும் பள்ளிக்கும் ஒரு நல்ல உறவு பாலத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமின்றி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல புரிந்துணர்வையும் ஏற்படுத்துகின்றது. பிள்ளைகளின் சீரான கல்வி வளர்ச்சிக்கும் சிறப்பான எதிர்காலத்திற்கும் அடிப்படையாக அமைகின்றது. இதை தவிர பெற்றோரை தகுதியும் திறனும் வாய்ந்த வழிகாட்டிகளாக உருவாக்குகின்றது. இதன் வழி பிள்ளைகளிடையே மகிழ்ச்சி கலந்த பெருமித உணர்வை ஏற்படுத்தி குடும்ப மகிழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் வித்திடுகின்றது.
grow up, I want to be successful in my life like you. Help me, please. We are guilty of many errors and many faults, but our worst crime is abandoning the children, neglecting their fountain of life. Many of the things we need can wait. The child cannot. To him, we cannot answer tomorrow. His name is today.